ஓம் சாந்தி. 15/4/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இது உங்களது விலைமதிக்க முடியாத பிறப்பாகும். இந்த பிறப்பிலேயே நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாவதற்கான, தூய்மையாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். கேள்வி: ஈஸ்வரிய குழந்தை என்று கூறிக்கொள்ளும் குழந்தைகளின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும்? இதற்கான பதில்: அவர்களுக்குள் தங்களுக்குள் மிக மிக இனிமையாக பால் பாயசம் போன்று இருப்பார்கள். அவர்களுக்குள் தங்களுக்குள் பால் பாயசம் போன்று இருப்பார்கள். ஒருபொழுதும் உப்பு நீராக இருக்க மாட்டார்கள். தேக அபிமானத்தில் உள்ள மனிதர்கள்தான் தவறாக தலைகீழாக பேசுவார்கள். அவர்கள் சண்டையிட்டு கொள்வார்கள். ஆனால் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் எந்த தீய பழக்கமும் இருக்க முடியாது. இங்கு நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும், கர்மாதித்த நிலையையும் அடைய வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு முதன் முதலில் கூறுவது ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்றுதான். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். கீதை போன்றவைகளில் என்ன வேண்டுமென்றாலும் கூறப்பட்டிருக்கலாம், ஆனால் அவைகள் அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள் ஆகும். நான் இப்போது ஞானக்கடல் என்று தந்தை கூறுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது நான் ஞானத்தை கூற வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். எந்த ஞானத்தை கூறுகின்றார்? இந்த சிருஷ்டியின், அதாவது இந்த நாடகத்தின் முதல் இடை கடையின் ஞானத்தை கூறுகின்றார். இது ஒரு மிக உயர்ந்த படிப்பாகும். சரித்திரம் பூகோளம் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் யாரும் சரித்திரம் பூகோளம் படிப்பது கிடையாது. பெயரையும் பயன்படுத்த மாட்டார்கள். சாஸ்திரங்களில் சாது சந்நியாசிகள் அமர்ந்து சாஸ்திரங்கள் படிக்கின்றனர். இந்த தந்தையோ எந்த ஒரு சாஸ்திரங்களையும் படித்து கூறுவது கிடையாது. உங்களை இந்த படிப்பின் மூலம்தான் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகின்றார். மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காகத்தான் நீங்கள் இப்போது இங்கு படிக்க வந்திருக்கின்றீர்கள். அவர்களும் மனிதர்கள்தான், இவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் பதீத பாவனனே வாருங்கள் என்று இவர்கள் தந்தையை அழைக்கின்றனர். தேவதைகள்தான் தூய்மையானவர்கள் என்பதை அறிவீர்கள். மற்ற அனைவரும் அசுத்தமான மனிதர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தேவதைகளை நமஸ்கரிக்கின்றார்கள். அவர்களை பாவனமாக்கவும் என்றும் தன்னை தூய்மையில்லாதவர்களாகவும் புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் தேவதைகள் எவ்வாறு தூய்மையானவர்களாக ஆனார்கள்? யார் அவர்களை தூய்மையாக ஆக்கியது என்பதை எந்த மனிதர்களும் அறிந்து கொள்வதில்லை. ஆகவே நமது இறை தந்தைதான் இப்போது வந்து புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு நம் தந்தையை நினைவு செய்வதில்தான் அதிக முயற்சி இருக்கின்றது. தேக அபிமானம் இருக்கக்கூடாது. ஆத்மா அழிவற்றதாகும். சமஸ்காரங்களும் ஆத்மாவில்தான் இருக்கின்றது. ஆத்மாதான் நல்லது அல்லது தீய பழக்கங்களை எடுத்துச் செல்கின்றது. ஆகையால் இப்பொழுது தந்தையே கூறுகின்றார், ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள் என்று. தனது ஆத்மாவையும் யாருமே அறியவில்லை. எப்பொழுது இராவண ராஜ்யம் ஆரம்பம் ஆனதோ அப்பொழுதே இந்த உலகம் இருண்டமாக மார்க்கமாக ஆரம்பமாகிவிடுகிறது. தேக அபிமானிகளாக ஆகிவிடுகின்றார்கள். நீங்கள் இப்போது இங்கு யாரிடத்தில் வந்திருக்கின்றீர்கள்? இவரிடம் அல்ல, நான் இவரிடம் பிரவேசமாக இருக்கின்றேன். நீங்கள் பிரம்மாவிடம் வந்திருக்கிறீர்கள் இல்லை, சிவபாபாவிடம் வந்திருக்கின்றீர்கள். சிவபாபாதான் இந்த பிரம்மாவுக்குள் பிரவேசம் ஆகியிருக்கிறார்.
இந்த பிரம்மாவின் பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும் இந்த பிறவி. இந்த தூய்மையற்ற பிறப்பாகும். பல பிறவிகள் என்றால் என்ன என்பதையும் கூறியிருக்கின்றார். அதாவது அரை கல்பமாக தூய்மையான பிறப்பு பிறந்தார், பிறகு அரை கல்பமாக அசுத்த பிறப்பாகும். இந்த பிரம்மா இவரும் தூய்மையில்லாதவராக ஆகிவிட்டார். பிரம்மா தன்னை தேவதை என்றும் ஈஸ்வரன் என்றும் கூறுவது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மா தேவதையாக முன்பு இருந்தார் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். அதனால்தான் பிரம்ம தேவதாய நமக என்று கூறுகின்றனர். தூய்மையற்ற நிலையிலிருந்து பிரம்மா பல பிறவிகளின் கடைசியில் தூய்மையாகி தேவதையாக ஆகுகின்றார் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கின்றீர்கள். நீங்களும் பிராமணர்கள் எனில் இந்த பிரம்மாவும் பிராமணன் ஆவார். இவரை தேவதை என்று கூறுவது யார்? பிரம்மா பிராமணன் என்றுதான் கூறப்படுகிறாரே தவிர தேவதை என்று அல்ல. பிரம்மா தூய்மையாக ஆகின்ற பொழுதும் இவரை தேவதை என்று கூறுவது கிடையாது. எதுவரை விஷ்ணுவாக, அதாவது லட்சுமி நாராயணனாக ஆகவில்லையோ அதுவரை இவரை தேவதை என்று கூற முடியாது. நீங்கள் பிராமண பிராமணிகளாக இருக்கின்றீர்கள். உங்களை முதன் முதலில் சூத்திரனிலிருந்து பிராமணன், பிராமணனிலிருந்து தேவதைகளாக தந்தை ஆக்குகின்றார். இது உங்களது வைரத்திற்கு சமமான பிறப்பாகும் என்று கூறப்படுகிறது. கர்ம கணக்குகள் இருக்கவேதான் செய்கின்றது. ஆக இப்பொழுது தந்தை கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய சிவபாபாவாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இந்த பயிற்சி இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய பாவங்கள் அழியும். தேகதாரி என்று புரிந்து கொண்டால் உங்களுடைய பாவங்கள் அழியவே அழியாது. ஆத்மா பிராமணன் கிடையாது. சரீரத்துடன் இருக்கும் பொழுதுதான் பிராமணன் என்று சொல்லப்படுகிறது. பிராமணனிலிருந்து பிறகு தேவதா, தேவதாவிலிருந்து பிறகு சூத்திரனாக ஆகின்றது. ஆக இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி இருக்கின்றது. எளிய யோகாவாக இருக்கிறது. மிகவும் எளிதிலும் எளிததாகவும் இருக்கின்றது. ஆனால் சிலருக்கு மிக கடினமாகவும் தோன்றுகின்றது என்று தந்தை கூறுகின்றார். அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து தந்தையை மறந்து விடுகிறார்கள். நீங்கள் ஆத்ம அபிமானி ஆவதற்கு அதிக நேரம் ஏற்படுகிறது. இப்பொழுது அனைவரும் ஏக்ரஸாக ஆகிவிடுவீர்கள். மேலும் ஒரே ஒரு தந்தையின் நினைவு நிலையாக இருக்கும் என்பது கிடையாது. கர்மாதீத்த நிலையை அடைந்துவிட்டால் பிறகு இந்த சரீரமும் இருக்காது. தூய்மையான ஆத்மா பிறகு லேசாக ஆகி முழுமையாக இந்த சரீரத்தை விட்டுவிடும். தூய்மையான ஆத்மா அசுத்தமான இந்த உடலுடன் இருக்க முடியாது. இந்த பிரம்மா பாபா வதனம் சென்று விட்டார் என்பது கிடையாது. நினைவில்தான் அதிக முயற்சி இருக்கின்றது என்று இவரும் கூறுகின்றார். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் தவறாக தலைகீழாக பேசுவது, சண்டையிடுவது போன்றவைகள் நடக்கின்றன. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்களாக இருக்கின்றோம். பிறகு ஆத்மாவிற்கு எதுவும் ஏற்படாது. தேக அபிமானத்தின் மூலம்தான் பெரிய சண்டைகள் ஏற்படுகின்றன. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். எவ்வாறு தேவதைகள் பார்க்கடல் போன்று இருக்கிறார்களோ அதேபோன்று நீங்களும் தங்களுக்குள் பால் பாயாசம் போல மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருபோதும் உப்பு நீரை போன்று இருக்கக்கூடாது. தேக அபிமானி மனிதர்கள்தான் தவறாக தலைகீழாக பேசுவார்கள். தேக அபிமானிகள்தான் சண்டையிட்டு கொள்வார்கள். ஆனால் அன்பு குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த தீய பழக்கங்களும் இருக்கக்கூடாது. இங்கு நீங்கள் தேவதை ஆவதற்காக
தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கர்மாதித்த நிலையை அடைய வேண்டும். இப்போது நீங்கள் இருப்பது இந்த சரீரம், இந்த உலகம் பழையதாகும், தமோ பிரதானமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பழைய பொருள் மீது, பழைய சம்பந்தங்களின் மீது கோபப்பட வேண்டியிருக்கின்றது. தேக அபிமானத்தின் விஷயங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய அனைத்து பாவங்களும் அழியும். பல குழந்தைகள் நினைவில் தோல்வியடைகின்றார்கள். ஞானம் புரிய வைப்பதில் மிக தீவிரமாக செல்கின்றனர். ஆனால் நினைவிற்கான முயற்சி மிகவும் உயர்ந்ததாகும். இது ஒரு பெரிய தேர்வு ஆகும். அரைக்கல்பத்தின் பழைய பக்தர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். பக்தியில் யார் கடைசியில் வருகிறார்களோ அவர்கள் இந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியாது. தந்தை இந்த சரீரத்தில் வந்து கூறுகின்றார், அதாவது பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்து கூறுகின்றார், ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகுதான் இங்கு வருகிறேன் என்று. எனக்கு இந்த நாடகத்தில் பாகம் இருக்கின்றது. மேலும் நான் ஒரே ஒரு முறைதான் இந்த கல்பத்தில் வருகிறேன். இது அதே சங்கம யுகமாகும். யுத்தமும் எதிரிலே இருக்கின்றது. இந்த நாடகம் 5000 ஆண்டிற்கான நாடகமாகும். கலியுகத்தின் ஆயுள் இன்னும 40,000 ஆண்டுகள் இருந்தால் என்ன நடக்கும் என்பதே யாருக்கும் தெரியாது. பகவானே வந்தாலும் கூட நாம் சாஸ்திரங்களின் வழிமுறைகளை விடமாட்டோம் என்று சாது சந்நியாசிகள் அவர்கள் கூறுகின்றார்கள். 40,000 ஆண்டுகளுக்கு பின் எந்த பகவான் வருவார் என்பதும் யாருக்குமே தெரியாது. கிருஷ்ண பகவான் வருவார் என்று சிலர் நினைக்கின்றார்கள். சிறிது காலத்தில் உங்களது பெயரும் வெளிப்படும். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும். தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் அல்லவா? இறைவனின் உதவியாளர்களாக நீங்கள் என்று பாடப்பட்டிருக்கின்றது. தூய்மையை இழந்துவிட்ட பாரதத்தை தூய்மையாக்குவதில்தான் நாங்கள் பாபாவின் உதவியாளர்கள் என்று நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். பாபாதான் நாம் கல்ப கல்பத்திற்கும் ஆத்ம அபிமானியாகி தங்களது ஸ்ரீமத்படி நடந்து யோக பலத்தின் மூலம் எங்களை விகமங்களை விநாசம் செய்கிறோம் என்று கூறுகின்றீர்கள். யோக பலம் என்றால் அமைதி பலமாகும். அமைதி பலம் மற்றும் அறிவியல் பலத்திற்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கின்றது. நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அதிக சாட்சாத்காரங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆரம்ப காலங்களில் எத்தனை குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்தார்கள், நடிப்புகளையும் நடித்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் இல்லை. மாயை அவர்களை சாப்பிட்டு விட்டது. யோகாவில் இல்லாததால் அவர்களை மாயை சாப்பிட்டு விடுகிறது. பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்று குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள் எனில் பிறகு நியமப்படி படிக்க வேண்டும். இல்லையென்றால் மிக மிக குறைந்த பதவியைத்தான் அடைவீர்கள். அதிக தண்டனைகளையும் அடைய வேண்டியிருக்கும். ஜென்ம ஜென்மங்களுக்கான பாவிகள் என்றும் பாடுகிறார்கள் அல்லவா? அங்கு சக்தியுகத்தில் இராவண ராஜ்யமே இல்லையெனில் விகாரத்தின் பெயரும் எப்படி இருக்க முடியும்? அது சம்பூர்ண நிர்விகாரி ராஜ்யமாகும். அதுவே ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போது நீங்கள் இருப்பது இது இராவண ராஜ்யமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனது மனநிலையை சோதித்து கொள்ள வேண்டும். நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று சோதித்து பாருங்கள். தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு தாரணை செய்திருக்கின்றேன் என்றும் சோதித்து பாருங்கள். தனக்குள் சோதிக்க வேண்டிய முக்கிய விஷயம் எனக்குள் எந்த விதமான அவகுணங்களும் தீய குணங்களும் கிடையாதுதானே என்று முக்கியமாக சோதித்து பாருங்கள். எனது உணவு முறைகள் எப்படி இருக்கின்றது? முழு நாளும் எந்த வீண் விஷயமும்
அல்லது பொய்யும் பேசவில்லைதானே. சரீர நிர்வாகம் சர்வீக சரீர நிர்வாகத்திற்காக பொய் பேச வேண்டியிருக்கிறதல்லவா? பிறகு மனிதர்கள் தர்மம் செய்யும் பொழுது பாவங்கள் லேசாகிவிடுகிறது. நல்ல காரியம் செய்யும் பொழுது அதற்கான பலனும் கிடைக்கின்றது. யாராவது மருத்துவமனை கட்டி திறந்தால் அடுத்த பிறவியிலே அவர்கள் நல்ல ஆரோக்கியமுள்ளவர்களாக பிறவி கிடைக்கின்றது. சிலர் கல்லூரிகளை திறந்தால் அவர்கள் அடுத்த பிறவியில் நன்றாக படிப்பார்கள். ஆனால் பாவத்திற்கான பிராயச்சித்தம் பரிகாரம் என்ன? அதற்காக சிலர் கங்கையிலே குளிக்கச் செல்கின்றார்கள். மற்றபடி செல்வத்தையும் தானம் செய்பவர்களுக்கு அடுத்த பிறவியில் அந்த செல்வம் கிடைக்கின்றது. அதில் பாவங்கள் அழிந்து போவதற்கான எந்த விஷயமும் கிடையாது. அது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாகும். ஈஸ்வரனின் பொருட்டு கொடுக்கின்றார்கள். ஈஸ்வரன் அவர்களுக்கு அல்ப காலத்திற்காக அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். இங்கு நீங்கள் தூய்மையாக ஆக வேண்டுமெனில் தந்தையின் நினைவு தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. தூய்மையானவர்கள்தான் பிறகு தூய்மையில்லாத உலகில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஈஸ்வரனின் பொருட்டு சுற்றி வளைத்து செய்கின்றனர். இப்பொழுது ஈஸ்வரன் கூறுகின்றார், நான் தூய்மையாக்குவதற்காகத்தான் நேரடியாக இப்போது உங்களிடம் வந்திருக்கின்றேன். நான் வள்ளலாக இருக்கின்றேன். எனக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்கள் எனில் அதனை நான் திருப்பி கொடுத்து விடுகின்றேன். நான் என்னிடத்தில் எதையும் வைத்து கொள்ள மாட்டேன். குழந்தைகளாகிய உங்களுக்காகத்தான் இந்த கட்டிடங்கள் போன்றவைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. சந்நியாசிகள் தங்களுக்காகவே பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி கொள்கின்றார்கள். ஆனால் சிவபாபா தனக்காக எதையும் உருவாக்கி கொள்வது கிடையாது. இதற்கு கைமாறாக உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு புது உலகில் கிடைக்கும் என்று கூறுகின்றார். ஏனெனில் நீங்கள் நேரடியாக கொடுக்கல் வாங்கல் செய்கின்றீர்கள். பணமும் கொடுக்கிறீர்கள் எனில் அது உங்களது காரியத்திற்காகத்தான் பயன்படுகின்றது. பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கிறேன். இப்பொழுது வள்ளலாக இருக்கிறேன் அது மறைமுகமானதாகும். ஆனால் இப்போது நான் வந்திருப்பது நேரடியானதாகும். எதுவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலம் சென்டர் திறவுங்கள் என்று தந்தை கூறிவிடுகின்றார். மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். நானும் சென்டர் திறக்கிறேன் அல்லவா? குழந்தைகளால் கொடுக்கப்பட்டதை குழந்தைகளின் உதவிக்கே பயன்படுத்துகிறேன். நான் வரும்பொழுது என்னுடன் பணம் எதையும் கொண்டு வருவது கிடையாது. நான் வந்து இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்கின்றேன். இவர் மூலமாகத்தான் காரியங்களை செய்ய வைக்கின்றேன். நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. இவை அனைத்துமே உங்களுக்காகத்தான். நான் எதையும் அனுபவிக்காதவன் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றேன். எதையும் நான் அடைவது கிடையாது. காலில் விழுங்கள் என்றும் நான் கூறுவது கிடையாது. நான் குழந்தைகளாகிய உங்களது மிக தாழ்மையான சேவகனாக இருக்கின்றேன். அவரே தாய் தந்தையாக அனைத்துமாக இருக்கிறார் என்பதையும் இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அவர் நிராகாரமாக இருக்கின்றார். நீங்கள் எந்த குருவையும் நீங்கள் தாய் தந்தை என்று கூறுவது கிடையாது. ஆனால் குருவை குரு என்றும் ஆசிரியரை ஆசிரியரென்றுதான் கூறுவீர்கள். ஆனால் இந்த தாய் தந்தை இவரைத்தான் தாய் தந்தை என்று கூறுகின்றீர்கள். நான் கல்பத்திற்கு ஒரே ஒரு முறைதான் வருகின்றேன் என்று சிவ தந்தையே கூறுகின்றார். நீங்கள்தான் 12 மாதத்திற்கு பிறகு சிவஜெயந்தியையும் கொண்டாடுகின்றீர்கள். ஆனால் சிவபாபா எப்பொழுது வந்தார், என்ன செய்தார் என்பது யாருக்குமே தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரின் தொழிலையும் யாருமே அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் இவர்கள் மூவரின் மேலே சிவனின் சித்திரத்தை நீக்கிவிட்டார்கள். இல்லையெனில் சிவபாபா செய்விப்பவராக இருக்கின்றார். பிரம்மாவின் மூலம்தான் சிவபாபா செய்விக்கின்றார். எவ்வாறு வந்து பிரவேசிக்கின்றாரோ மேலும் செய்து காண்பிக்கின்றாரோ என்பதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று
அவர் சிவபாபாவே சுயமே கூறுகின்றார், ஒன்று நல்ல முறையில் படியுங்கள், ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். எவ்வாறு இவரது ஆத்மா கூறுகிறது? நான் பாபாவை நினைவு செய்கிறேன் என்று இந்த பிரம்மாவும் கூறுகின்றார். பாபாவும் கூடவே இருக்கின்றார். நாம் புது உலகிற்கு எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பது உங்களது புத்தியில் இருக்கின்றது. ஆக நடத்தைகள், உணவு முறைகள் போன்ற அனைத்தும் மாற வேண்டும். விகாரங்களை விட வேண்டும். விழிப்படைய வேண்டும். எந்த அளவிற்கு விழிப்படைந்து பிறகு சரீரம் விடுவீர்களோ, உயர்ந்த குலத்தில் பிறப்பு எடுப்பீர்களோ, குலமும் வரிசைகிரமமாக இருக்கும். எங்கும் மிக மிக நல்ல குலங்கள் உள்ளன. 4-5 சகோதரர்கள் ஒன்றாக ஒரே குடும்பத்தில் சேர்ந்து பிறக்கின்றார்கள். எந்த சண்டை சச்சரவும் செய்யாமலும் இருக்கிறார்கள். நாம் அமரலோகம் இப்போது செல்கின்றோம். அங்கு மரணம் என்பதே கிடையாது. பயத்திற்கான எந்த விஷயமும் அங்கு கிடையாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த கலியுகத்திலே நாளுக்கு நாள் பயம் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. வெளியிலே செல்லவே முடியவில்லை. இந்த படிப்பு கோடியிலே சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கின்றது. சிலர் மட்டும்தான் படிக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிலர் நல்ல முறையில் புரிந்து கொள்கின்றார்கள், மிக நன்றாக இருக்கிறது என்றும் சிலர் எழுதுகின்றார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளும் அவசியம் இங்கே வருவார்கள். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீர வேண்டும். இன்னும் சில காலம்தான் பாக்கி இருக்கின்றது. யாரெல்லாம் நினைவு யாத்திரையில் தீவிர வேகத்தில் செல்கிறார்களோ, அவ்வாறே முயற்சி செய்யும் குழந்தைகளின் மகிமைகளை தந்தை மிக மிக அதிகமாக பாடுகின்றார். முக்கிய விஷயமே நினைவுதான். இதன் மூலமாகத்தான் உங்களுடைய பழைய பாவ கணக்கு வழக்குகள் முடிவடைகின்றது. பாபா, நான் தினமும் இவ்வளவு மணி நேரம் நினைவு செய்கிறேன் என்று சில குழந்தைகள் எழுதுகின்றார்கள். இவர் அதிக முயற்சியாளர் என்று தந்தை புரிந்து கொள்வார். முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? அதனால்தான் தந்தை கூறுகின்றார், தங்களுக்குள் ஒருபொழுதும் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. இது மிருகங்களின் வேலைதான் சண்டையிட்டு கொள்வதாகும். சண்டையிட்டு கொள்வது என்பது தேக அபிமானமாகும். தந்தையின் பெயரை கெடுத்து விடுவீர்கள் சிலர். சத்குருவை நிந்திப்பவர்களால் நிலைத்திருக்க முடியாது என்று தந்தையை பற்றி தான் கூறப்பட்டிருக்கிறது. இதை சாதுக்கள் தனதாக்கி கொண்டார்கள். ஆக தாய்மார்கள் அவர்களிடத்தில் அதிகம் பயப்படுகின்றார்கள். எந்த சாபமும் அடைந்துவிடக்கூடாது. நாம் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உண்மையிலும் உண்மையான அமர கதையை இப்போது கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்ரீ லட்சுமி நாராயணன் பதவி அடைவதற்காகத்தான் நாம் இந்த பாடசாலைக்கு வருகின்றோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். வேறு எங்குமே இவ்வாறு யாருமே கூறுவது கிடையாது. இப்பொழுது நாம் நமது சொந்த வீட்டிற்கு செல்கின்றோம். இதில் நினைவிற்கான முயற்சி தான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அரை கல்பமாக நினைவு செய்யாமல் இருந்தோம். இப்பொழுது இந்த ஒரே ஒரு பிறவியில் நாம் நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நமக்கு தெய்வீக குணங்களை கடைபிடிக்க முடியும். ஏதேனும் பாவ காரியங்களை செய்தால் அதற்கு பல மடங்கு தண்டனைகளை பெற வேண்டியிருக்கும். முயற்சி செய்து தன்னை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும். ஆத்மாதான் இந்த சரீரம் மூலமாக படித்து வக்கீல் அல்லது டாக்டர் போன்ற பதவியை வகிக்கின்றது. இந்த லட்சுமி நாராயணன் பதவி மிகவும் உயர்ந்த பதவியாகும். நாளடைவில் உங்களுக்கு அதிக சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் சர்வோத்தம பிராமண குழந்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். சுய தரிசன சக்கரதாரிகளாகவும் இருக்கின்றீர்கள். கல்பத்திற்கு முன்பும் இந்த ஞானம் உங்களுக்கு கூறியிருந்தேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் என்று தந்தை இப்போது கூறுகின்றார். நீங்கள்
கேட்டுத்தான் இந்த பதவியை அடைகிறீர்கள். பிறகு இந்த ஞானம் உங்களிடம் மறைந்து போய்விடுகின்றது. மற்றபடி இந்த சாஸ்திரம் போன்றவைகள் பக்தி மார்க்கத்தினுடையதாகும். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறைத்தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் நமது அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் உரித்தாகுக. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக தனக்குள் சோதித்து கொள்ள வேண்டும். நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன் என்று சோதித்து கொள்ளுங்கள். தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு தாரணை செய்கின்றேன், எனக்குள் எந்த தீமையான குணங்களும் கிடையாதுதானே என்று நீங்கள் உங்களுக்குள் சோதித்து கொள்ளுங்கள். எனது உணவு முறை மிகவும் தூய்மையாகவும் ராயலாகவும் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். வீண் விஷயங்களை பேசுவதில்லைதானே, பொய் பேசுவது கிடையாதுதானே. இவை அனைத்தையும் உங்களுக்குள் நீங்களே சோதித்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, நினைவு சாட்டை அதிகப்படுத்துவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவருமே சகோதர சகோதரர்கள். தேக அபிமானத்திலிருந்து தூர விலகியிருக்க வேண்டும். தனது மனநிலையை ஒருமுகப்படுத்தி மிகவும் தூய்மையாக ஏக்ரஸாக இருக்க வேண்டும். இதற்கு அதிகமான நேரம் கொடுக்க வேண்டும். வரதானம். பாப் சமாஸ்திதி நிலை மூலம் சமயத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய ததத்துவம், அதாவது நீதான் அது என்ற வரதானியாக ஆகுங்கள். பாப் சமான் ஸ்திதி மூலம் சமயத்தை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய நீதான் அது என்ற ததத்துவம் என்ற வரதானியாக ஆகுங்கள். எனது என்பதை விடுவது என்றால் பாப் சமான் ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும். சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருவது எங்கே தனது தேகத்தில் அல்லது தனது எந்த ஒரு பொருள் மீதாவது எனது என்பது இருக்கின்றதோ அங்கே சமநிலையில் சதவீதம் இருக்கும். சதவீதம் என்றால் குறைபாடு. அத்தகைய குறைபாடுள்ள மனிதர்கள் ஒருபோதும் சம்பூர்ணமாக மாட்டார்கள். சம்பூர்ணமாவதற்கு பாபாவின் அன்பு நினைவில் சதா மூழ்கியிருக்க வேண்டும். சதா அன்பில் மூழ்கியிருப்பதால் சகஜமாகவே மற்றவர்களையும் கூட தனக்கு சமமாக மற்றும் பாப்லிசுமான் ஆக்க முடியும். பாப்தாதா தம்முடைய அன்பான லவ்லி மற்றும் அன்பில் மூழ்கிய லவ்லியின் குழந்தைகளுக்கு சதா ததத்துவம், அதாவது அந்த தேவதையே நீதான் என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஸ்லோகன். ஒருவர் மற்றவரின் சிந்தனைகளுக்கு மதிப்பளிப்பீர்களானால் தனது மதிப்பு நல்லதாகிவிடும். ஸ்லோகன். ஒருவர் மற்றவர்களின் சிந்தனைகளுக்கு மதிப்பளிப்பீர்களானால் தனது மதிப்புகள் நல்லதாகிவிடும். ஓம் சாந்தி.